ஸோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு நான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ முட்டை தேவைப்படுது, வெங்காயம், மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர். இது மூணு தான் இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வும் ஆன் பண்ணி ஒரு குட்டி கடாயை வச்சிட்டேன். இதில் கொஞ்சமாக ஆயில் போர் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு போடலாம். ஸோ கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஆனியன் சேர்க்கணும். குட்டி வடைச்சிட்டே இருந்தது அப்படின்னா நல்லா பாப் அவுட் ஆகும், கொஞ்சம் பார்த்து நின்றுக்கோங்க. ஆனியன் சேர்த்துடலாம், நல்லா வதக்கணும். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி கண்ணாடி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் வதக்கணும். நம்ம வந்து வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம முட்டையை தயார் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து 3 eggs எடுத்திருக்கேன். ஸோ இந்த எக்கில் நம்ம எந்த விதமான மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. இதில் வெறும் உப்பு, அதுக்கப்புறமா பெப்பர் மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆம்லெட்டுக்கு எந்த அளவுக்கு சேர்த்துப்பீங்களோ அதே அளவு சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே நமக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாய் இவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பச்சை மிளகாயை வெட்டி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணாம் அப்படின்னா ஒரு 1 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ வச்சுருக்கோம் இல்லையா எக், அதையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு டக்கு டக்குன்னு ஃபுல்லாக கிளறி விடணும், இல்லாட்டி அது வந்து நமக்கு வந்து பொரியல் மாதிரி வராது, ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ பாருங்கள், பட் இது உண்மையாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ முதல்ல நீங்கள் பார்க்கலாம் என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்னு, பட் போக போக உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நம்ம ஆயில் சேர்க்கறதுனால டக்கு டக்குன்னு பிரிஞ்சு வந்துடும். ஸோ நமக்கு வந்து பொரியல் மாதிரி வரும். ஸோ கேப்பே விடாதீங்க, கிளறிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் இதில் சேர்க்கணும், அது என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சமாக மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் காலிஃப்ளவர் சில்லி மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், ஸோ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு பாருங்கள், கடைசியில் எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்கப்புறமா நல்லா கொத்தி விடணும் இல்லையா. ஸோ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கிளறி விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு வந்து உப்பு பத்தலை அப்படின்னா கடைசியில் இறக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அப்படியே இறக்கிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட டிஷ் ரெடி. இது டக்குன்னு நீங்கள் 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம், 3 எக் இருந்தால் மட்டும் போதும். ஸோ நம்ம கடைசியில் தானே கரம் மசாலா சேர்த்தோம். ஸோ நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் இந்த கரம் மசாலாவோட பச்சைத்தன்மை போகும். ஸோ அடுத்தது பிளேட்டிங். ஸோ அடுத்தது நம்ம பிளேட்டிங் பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். ஸோ ஓகே. ஸோ பாருங்கள், நம்மளோட யம்மி டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே சாப்பிட்ணும் போல தோணுது இல்லையா. ஸோ தேங்க்யூ, பாய் பாய். நீங்கள் மறக்காமல் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு நல்லா வந்திருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. Bye.